ரீசெண்டாக ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. இந்த ப்ரெஸ் மீட்ல நிறைய முக்கியமான பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. மேலும் அவங்க படத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பேசியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். இது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. கிருஷ்ணா அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஊரில் ரோட்டில் வந்து ஈ கக்கா கூட இல்லாத அந்த நாட்களில் திடீர்னு ஒரு ஃபோன் கால், ஒரு இது பண்ணலாமா, ஒரு வெப்சீரிஸ் பண்ணலாமா ஹாட் ஸ்டார்க்கு அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா வந்து எப்படி ஒரு ஒரு எபிசோடுமே 40 மினிட்ஸ்ன்னு சொன்னார் காலில் பேசும்போது. ஒரு ஒரு எபிசோடும் 40 மினிட்ஸ் பண்ணணும், ஒரு 10 எபிசோட்ஸ் இருக்குது. அந்த ரன் டைம் யோசிக்கும் போது இது எப்படி நம்ம ஒருவேளை விஷுவலாக நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி எடுக்கணுமா, அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஏன்னா எனக்கு இது இது ஒரு புது இது பிளாட்ஃபார்ம் எனக்கு. நான் ஒரு தடவை கதை கேட்டுட்டுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் ஜிகே வந்து கதை சொன்னார். எனக்கு கதை கேட்டவுடனே ரொம்ப பிடிச்சது, ஆனால் இன்னுமே பயமாக இருந்தது. ஏன்னா ஸ்கேல் வந்து ரொம்ப 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 பெருசு. நீங்கள் இன்றைக்கி 12 o'clock ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், இட் வாஸ் ஹியூஜ். உண்மையிலேயே ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா, நான் கிருஷ்ணாட்ட ஃபோன் பண்ணி சொன்னது, கிருஷ்ணா ஃபஸ்ட் எபிசோட் மட்டுமே 1 crore rupees செலவு வரும், எழுதி வச்சுக்கோங்க, இது ஒரு எபிசோடு ஃபஸ்ட் எபிசோட் மட்டுமே 1 crore செலவு வரும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் சரி ஓகே, இது இன்னும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு நிறைய பேசி 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 ஓரளவுக்கு ஒரு ஒரு ப்ராஜெக்டாக வந்து சரி ஓகே இந்த பட்ஜெட் இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவருமே ஹாட் ஸ்டாரில் பேசி ஒரு நம்பர் முடிவு பண்ணோம். ஒரு 110 நாட்களில் இந்த ஒட்டுமொத்த இந்த இன்றைக்கி ரிலீஸ் ஆகிறது ஒரு 6 எபிசோட்ஸ் தான் ரிலீஸ் ஆகுது, பட் 10 எபிசோட் மொத்தமாக. ஸோ அந்த 10 எபிசோட்ஸுமே நாங்கள் பண்ணோம். ஃபஸ்ட்டு இதோட ஒரு வாவ் ஃபேக்டர் வந்து ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்வேன். ரொம்ப நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஜிகே ஆகட்டும், கிருஷ்ணா ஆகட்டும், ராம் கணேசன் ஆகட்டும், நீலன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அழகான ஒரு ஒரு கதையை வந்து அவ்வளோ அழகான ஒரு திரைக்கதையாக மாற்றி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃபேக்டர் தான் ஒரு பயங்கர வாவாக இருந்தது. ஸோ ரொம்ப நன்றி இந்த ஸ்க்ரீன் ப்ளே எழுதினவங்களுக்கும், இந்த கதையை எழுதிய ஜிகே அவர்களுக்கும். லைனாக சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் ஆண்டி மதுபலா ஆண்டி. ரொம்ப தேங்க்யூ. ஒரு என்னென்னா, அவங்களோட ஏஜ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே அவங்கள ரொம்ப பழக்கமாக இருக்கும். நாங்கள் மூணாரில் ஷூட் பண்ணோம், கோவாவில் ஷூட் பண்ணோம், நிறைய இடங்களில் ஷூட் பண்ணோம். கிட்ட ஒரு சில இடங்களில் வந்து ஒரு 4x4 wheel ஜீப்பில் மட்டும்தான் போக முடியும். அந்த இடத்துக்குலாம் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆண்டி என்ன ஆண்டினா, இல்லைப்பா நான் இருக்கேன்ப்பா அப்படின்வாங்க. இந்த அளவுக்கு ஒரு அவ்வளோ ஒரு ஆர்வம் நான் எந்த ப்ரொடியூசர்ஸ்க்குமே பார்த்துல இது இந்த வயசில். ஷி சச் எ ஜெம். அண்ட் எப்பப்பெல்லாம் முடியுமோ சமைச்சு ஷூட்டிங் ஸ்பாட்க்கு எடுத்து வந்து கொடுத்துட்டு எல்லோரையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. அண்ட் மை ஃப்ரெண்ட் கிருஷ்ணா, அவர் சொன்ன மாதிரி அவருடைய ஆரம்ப காலத்துலேருந்தே எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அடிக்கடி வீட்டுக்கு வருவார், நான் அடிக்கடி வெளில போவோம், வெளில மீட் பண்ணுவோம், நிறைய இது மாதிரி சந்திச்சுட்டே இருப்போம். ஸோ அவரோட வந்து ஒரு ப்ரொடியூசராக ஒர்க், ஒரு ஆக்டராக நாங்கள் ஏதோ ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் இது ஒரு சடன் ட்விஸ்ட், அது ப்ரொடியூஸ் பண்ணி அவர் ப்ரொடியூசராக அவருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஹைதராபாத்லேயே இருக்கிற ஒரு நிலமை வந்தது. அது ஹோம் சிக் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தனியாக ஒரு வீடு எடுத்து கொடுத்து அங்கே தங்க வச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டார். அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் டெஃபினெட்லி ஹீ இஸ் யூ நோ சச் அ ஸ்வீட் ஹார்ட். எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு, ஏன்னா வீட்லேயே ஒரு அண்ணன் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால ஒரு டைரக்டருக்கான என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் எல்லாமே ஹீஸ் ஜெம்னு சொல்லலாம்.